வவுனியா தெற்கு வலய ஆசிரியர் சங்கங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து ஊர்வலமாக சென்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். நீண்ட காலமாக சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை எனவும் அதிக வேலைப்பளுவுடன் பணியாற்றுவதாகவும் தெரிவித்துள்ள போராட்டக்காரர்கள் தமது கோரிக்கையை நிறைவேற்றுமாறு கோரி போராட்டத்தை நடத்தினர். இன்று மாலை 3 மணி அளவில் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மணிக்கூட்டு கோபுர வீதி வழியாக கண்டி வீதிக்கு சென்று அங்கிருந்து கோஷங்களை எழுப்பியவாறு வவுனியா தெற்கு வலய கல்வி பணிமனையை அடைந்த அவர்கள் அங்கு போராட்டத்தை மேற்கொண்டனர். 22 வருடங்களாக ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை எனவும் எதுவித பணிமாற்றங்களும் செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ள ஆசிரியர்கள் தாம் சுதந்திரமாக கல்வியை கற்பதற்குரிய வழிவகைகள் எதுவும் செய்து தரப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். 22 வருஷமாக ஆசிரியருக்கான சம்பள உயர்வு எதுவுமே வழங்கப்படவில்லை. அவர்களுக்குரிய சம்பள உயர்வுன்னு சொல்லி எந்த மாற்றமும் இடம்பெறவில்லை. ஆசிரியர்களுக்கு மன அழுத்தங்களை தரக்கூடிய வேலைகளை தலையில் சுமக்கிறார்கள் ஒழிய அவர்களுக்கான ஒரு ஃப்ரீயாக பாடசாலையில் வகுப்பறையில் கல்வி கற்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்தி தருவதும் இல்லை அரசாங்கம். அதை விட வரவு செலவு திட்டத்தை எடுத்து நோக்கினால் 6 கல்விக்கான 6 வீத கூட அதை ஒதுக்க அரசாங்கம் மறுத்து வருகின்றது. சீருடை வழங்குதல், புத்தகம் வழங்குதல், இல்லை எதை எடுத்தாலும் பாடசாலை நிறைய பிரச்சனை உருவாக்கி கொண்டு வருதொழிய எந்த ஒரு பாடசாலையில் மற்றது பாடசாலை சங்கத்தை கொண்டு வந்து பாடசாலையில் உள்நுணுத்தி அது கூட நிறைய பிரச்சனைகளை கொண்டு வர்றால் ஒழிய பாடசாலையில் ஆசிரியர்களுக்கு நிரந்தரமாக சுதந்திரமாக சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை அவர்கள் ஏற்றுத்தரவில்லை. இது எங்களுக்குரிய பிரச்சனையாக காணப்படும். இந்த பிரச்சனை வந்து நாங்கள் இப்பொழுது வவுனியா தெற்கு வலயத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வேலை இந்த பிரச்சனை வந்து நாங்கள் இற்றோடும் நிப்பாட்ட மாட்டோம். இதை வந்து நாங்கள் இன்னும் மேலும் மேலும் மாகாணம் மாவட்டம் அதற்கு மேலாக தேசிய மட்ட ரீதியில் நாங்கள் இதனை கொண்டு செல்வோம். இந்த பிரச்சனை எங்களுக்குரிய உரிமைகள் நாங்கள் வென்றெடுக்கும் வரை இதுக்கு பிரதான நோக்கம் என்ற ஆசிரியர்கள் சம்பளம் என்பது சாதாரண ஒரு தொழிலாளர்கள் கொடுக்குற சம்பளம் கூட ஆசிரியருக்கு இல்லைன்னா இந்த காலத்தில் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற சம்பளம் திரும்ப அரசாங்கத்தை கொடுக்குற மாதிரி தான் எங்களுக்கு இருக்கொழிய தங்கள்ட வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த உரிமையிலும் எங்களுக்கு இல்லை. வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த விதத்திலும் சம்பளம் எங்களுக்கு கிடைக்கிறே இல்லை. அதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை இத்தோடு நாங்கள் நிறுத்த மாட்டோம். அத்துடன் வரவு செலவு திட்டத்தில் கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை 6 வீதத்தால் அதிகரிக்க அரசாங்கம் மறுத்து வருகின்றது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இந்நிலையில் இப்பிரச்சினைக்கான போராட்டத்தை இத்துடன் நிறுத்தாது தொடர்ச்சியாக மாகாண மற்றும் தேசிய மட்டங்கள் வரை முன்னெடுத்து உரிமைகளை வென்றெடுக்கும் வரை போராட உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.